இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற மாருதியோ பூரணாசல மங்களையே எல்லாம் வல்ல நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நல்லாட்சி செய்து நாம் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து அருள் செய்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வணங்கி மகிழ்ந்து கொண்டு எல்லாம் வல்ல பெருமாட்டியினுடைய பெரும் கருணையினால் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமையும் அன்னையினுடைய ஆலயத்திலே அன்னையே நவகிரகங்களுக்கு பக்கத்திலே புரட்டாசி சனி ஒவன்றிலேயும் நவகும்பம் வைத்து யாகசாலை அமைத்து முதல் மூன்று நாட்களிலே இருந்து தினமும் மூன்று கால யாகப்பூசைகள் பூசைகள் இடம்பெற்று வருகின்ற அந்த சிறப்பை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே நாளைய தினமும் இடம்பெற இருக்கின்ற புரட்டாசி சனி விரதம் சிறப்பாக அருமையான பல செய்திகளை எல்லாம் நாம் அன்னையினுடைய ஆலயத்திலே பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அடியார்கள் நவதானியங்களை இட்டு யாகபூசையிலே இடம்பெற்று அபிஷேகிட்டு வழிபட அதன் பின்னாலே நவகும்ப அபிஷேகத்தை தாயார் நிகழ்த்தி எமக்காக ஏற்பட்டிருக்கின்ற இந்த எல்லாம் அன்னை விலக்கி அருள்வார்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா என்று சனீஸ்வர பெருமானினுடைய கருணையை வேண்டி தமிழிலே அற்புதமான பிரார்த்தனை பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு சங்கடங்கள் பலவிதத்திலே வரும் உடலுக்கு உள்ளத்திற்கு உயிருக்கு உடலுக்கு வருகிற இந்த சங்கடங்கள் உணவினாலே காற்றினாலே பஞ்சபூதங்களினாலே நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பல்வேறு சம்பவங்களினாலே எல்லாம் உடலுக்கு சங்கடம் வரும் அந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கி அருள்கின்ற பெருமானாக சனீஸ்வர பெருமான் விளங்குகின்றார் சனீஸ்வர பெருமானுக்கு பிரியமான எள்ளு போன்ற புரட்டாசி சனியிலே அதை தெரிவு செய்து கொண்டு கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை நவகோள் ஒன்பதாக இருந்தாலும் அவற்றிற்கு சூரிய பகவான் தலைவராக இருந்தாலும் கூட வலிமை ஈஸ்வரனாக விளங்குகின்ற சனீஸ்வரனுக்கு நிறைய சிறப்புகளும் ஆற்றலும் உண்டு நல்ல அயல் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் வரவுக்கு மிஞ்சிய செலவு இல்லாமல் குடும்பம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய கருணை இருக்க வேண்டும் இவைதான் சங்கடங்கள் ஒளவையாரிடம் ஒருவன் ஓடி வந்து சொன்னான் தாயே தாயே எனக்கு பெருமானுடைய பார்வை படுவதாக சோதரர் சொல்கிறாரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்ல சனீஸ்வர பெருமானார் கருணை உள்ளவர் நீ முறைப்படி அவரை வழிபட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொன்ன அவை ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொருதனுக்கும் மூன்று சனி அவனைச் சுற்றி இருக்கிறது உனக்கு தெரியுமா என்று அவ்வை கேட்டார்கள் அவன் ஆவலோடு அது என்ன தாயே என்று கேட்க படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்காத மூத்த ஆம்பளப்பிள்ளை ஒரு அப்பாவை பிடித்த முதலாவது சனி என்று சொல்லிவிடலாம் ஆம் சனி என்று சொன்னாலே சங்கடம் தந்துவிடும் என்கின்ற அந்த அச்சத்தினாலேயே அந்த பெயரே ஒரு சங்கடத்துக்குரிய பெயராக நாங்கள் ஆக்கி வைத்து விட்டோம் அப்படியல்ல உடனே அவை சொன்னார்கள் படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்காத மூத்த ஆம்பள பிள்ளை அப்பாவை பிடித்த முதலாவது சனி பொறாமைப்படுகின்ற பக்கத்து வீட்டுக்காரன் கொல்லருடைய ஊது துருத்தியிலே இருந்து குபுகுபு என்று அப்படி பெருகி வருகின்ற நெருப்போடு கூடிய அந்த பொம்மையோடு கூடிய அந்த புகை அவ்வாறு வருகின்ற மன எரிச்சல் பொறாமை உள்ள பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவனை பிடித்த இரண்டாவது சனி வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்கின்ற மனையாள் கணவனுடைய வரவு அறிந்து அதை மிஞ்சி செலவு செய்து குடும்பத்தை சங்கடத்துக்குள்ளே உள்ளாக்குகின்ற மனைவி இந்த மூன்றும் ஒருவனை பிடித்த சனி காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் காலை என்று சொன்னால் வெள்ளன காலை என்று பொருள் அல்ல காலாகாலத்திலே படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்காத மூத்த பிள்ளை ஒரு அப்பாவை பிடித்த முதலாவது சனி காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரிபோன்ற அயலானும் ஆலை என்பது கொல்லனுடைய உலைக்களம் ஆலை போன்ற ஆலையிலே இருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த பொம்மையோடு கூடிய நெருப்பு காற்று போல பொறாமையினால் பெருமூச்சு விடுகின்ற பக்கத்து வீட்டுக்காரன் ஆலை எரி போன்ற அயலானும் சாலவே மனைக்கட்டழிக்கும் மனையாலும் தனக்கு அட்டமத்து சனி என்று அவ்வை சனீஸ்வரன் சனீஸ்வர பெருமானுடைய கருணை இல்லை என்றால் வரும் சங்கடங்களை ஒரு பட்டியல் போட்டு காட்டினார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே அதனாலே தான் இந்த புரட்டாதி சனீஸ்வர பெருமானுடைய இந்த விரத காலத்திலே அன்னை இயற்றுகின்ற இந்த அருளார் அமிர்தமாகிய சிறப்பான இந்த பூசையாக வழிபாடுகளோடு நாம் சேர்ந்திருப்போமாக இருந்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே பகவான் என்று பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் வியாழ பகவான் இப்படியெல்லாம் நாங்கள் சொன்னாலும் அந்த பகவான் என்ற சிறப்பு பெயர் சனீஸ்வர பெருமானுக்கு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது பகவான் என்று சொன்னால் சிறந்த குணங்களுடைய தலைவன் என்று பொருள் பகம் என்பது குணம் பகவான் என்றால் அந்த குணங்களை கொண்ட ஆண்டவன் பாகவதன் என்று சொன்னால் அந்த சிறங்களை சிறந்த குணங்களை கொண்ட பகவானை வழிபடுகின்ற பக்தன் பரமத் பாகவதன் என்று சொன்னால் அந்த பகவானை வழிபடுகின்ற பக்தனாகிய பாகவதனுக்கு தொண்டு செய்கின்றவனுக்கு பரமத் பாகவதன் என்று பெயர் பெருமான் சிறந்த கல்யாண குணங்கள் எல்லாம் கொண்ட பெரும் தெய்வம் அந்த பெருமானுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்றால் பெருமானுக்காக இருக்கின்ற அந்த சிறந்த குணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி பெருமானை துதிப்பது பகம் என்பது குணம் அந்த குணங்களை கொண்ட பகவான் அந்த பகவானை வழிபடுகின்ற நாமர்கள் எல்லாரும் பாகவதர்கள் எங்களுக்காக இயற்றுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அன்னையினுடைய சுரூபம் ஷாட்சாத் நடமாடும் தெய்வமாக எழுந்தருளியிருக்கிற அவர்களுக்குள்ளேயே நவக்கிரகங்கள் எல்லாம் அடக்கம் அதனாலே அன்னையை மிஞ்சி எந்த கிரகமும் எமக்கு தீமை செய்துவிடப் போவதில்லை தான் ஆனாலும் அன்னை இயற்றுகின்ற அந்த பூசை வழிபாட்டுகளோடு இணைந்து செல்கின்ற பொழுது நாமாக சங்கடப்பட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை வழிபடுவதை விட அம்மா எங்களுக்காக இயற்றுகின்ற இந்த பூசை யாகங்களை நேரே இருந்து பக்கத்திலே அயலிலே இருந்து அங்கு இங்கு என்று வெவ்வேறு இடங்களுக்கு ஓடி தெரியாமல் மனப்பொருதியோடு காலையிலே வந்து அன்னை இயற்றுகின்ற அந்த பூசை வழிபாடுகளோடு சேர்ந்து இருந்து அன்னை தருகின்ற அந்த திவ்ய பிரசாதம் நிறைவிலே தருகின்ற அந்த பிரசாதத்தோடு இறைவனை வழிபட்டால் அந்த சனி பகவானுடைய பெரும் கருணையெல்லாம் அருமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் பெருமானே என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த மங்களம் பொங்கும்படியாக மங்களம் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விதமான பொருள் பொருள்கள் உண்டு மங்களம் மங்களம் ரெண்டு எழுத்து இந்த மங்களம் என்ற சொல்லிலே நான்காவதாக வருகின்ற லானா கொம்பளவு லானா இன்னொன்று இருக்கிறது லட்டுக்கு நாங்கள் போட்டு எழுதுகிற லானா அலானாவும் லானாவும் மங்களம் மங்களம் என்று ரெண்டு சொற்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம் மங்களம் என்பது சரியா மங்களம் என்பது சரியா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் மங்களம் என்பது முழு நிகழ்ச்சியையும் குறிப்பது இப்போ திருமணம் என்பது மங்கள நிகழ்ச்சி திருமணம் என்பது மங்களம் அது ஒரு நிறைந்த அந்த மங்கள நிகழ்ச்சிக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது மாப்பிள்ளை வரவேற்பு பெண் அழைப்பு தாலி கட்டுதல் இன்னும் இறைவனை பிரார்த்தித்தல் பூதாக்கலம் பணிதல் வந்த விருந்தினர்களுக்கு உணவு உணவிடுதல் மணமகன் வீட்டிற்கு மணமகள் செல்லுதல் அவர்கள் கோயிலுக்கு இது எல்லாமே சேர்ந்து மங்கள நிகழ்ச்சி ஆனால் மங்களம் என்று சொன்னால் அந்த மங்கள நிகழ்ச்சியிலே பயன்படுத்துகின்ற பொருட்களுக்குத்தான் மங்களப் பொருட்கள் என்று பெயர் குத்துவிளக்கு ஒரு மங்களப் பொருள் குத்துவிளக்கு ஏற்றுவது ஒரு மங்கள நிகழ்ச்சி தேங்காய் உடைப்பது ஒரு மங்கள நிகழ்ச்சி நல்ல பொன்னை போல மினுக்கி வைத்திருக்கின்ற ஒரு செப்பு பாத்திரத்திலே பூக்களை இட்டு வைப்பது என்பது மங்கள பொருள் அப்போ பல மங்கள பொருட்கள் சேர்ந்தது ஒரு மங்கள நிகழ்ச்சி இங்கே இந்த சனீஸ்வர பெருமானை வழிபடுகின்ற பொழுது அழகாக கேட்கிறார்கள் எப்படி மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் என் வாழ்க்கையிலே நிறைந்த மங்களங்களை நிறைந்த சிறப்பு மங்களம் பொங்குதல் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி அல்ல பிள்ளை நல்லா படிக்க வேணும் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டும் மனைவி நன்றாக வாழ வேண்டும் கணவன் நன்றாக வாழ வேண்டும் பெற்றோர்கள் நன்றாக வாழ வேண்டும் எங்களை அண்டி இருக்கின்ற உறவுகள் சுற்றம் நன்றாக வாழ வேண்டும் நாங்கள் வைத்திருக்கின்ற வீடு மனை பாவனைப் பொருட்கள் உடைந்து போகாமல் சிறப்பாக இருக்க வேண்டும் நீடி ஆயுளோடு இருக்க வேண்டும் இவை எல்லாம் சேருகின்ற பொழுதுதான் மங்களம் பொங்குதல் என்று அதை சொல்ல முடியும் மங்களம் பொங்க மனம் வைத்த அருள்வாய் சனீஸ்வர பெருமானே உன்னுடைய மனம் வைத்து நீ அருளினால்தான் எங்களுக்கு வாழ்க்கையிலே மங்களம் பொங்கும் அது மட்டுமல்ல சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம்பாளை இன்னருள் தாதா சச்சரவு இன்றி இந்த சண்ட சச்சரவு இருக்கப்படாது மற்றவர்களோடு இப்போ மங்களம் பொங்குவது என்பது நாங்கள் நன்றாக வாழ்வதனாலே இறைவன் கருணையினாலே அன்னையினுடைய அருளினாலே வாழ்வதனாலே வருவது ஆனால் எம்மை மீறிக்கொண்டும் எங்களுக்கு சச்சரவு வரும் அவ்வை சொன்னது போல பொறாமைப்படுகின்றவர்களுடைய வழியாக சச்சரவு வீணாக வரும் கொழுவல் வரும் அவற்றிலே இருந்து நாம் மீள வேண்டும் அப்படி மீண்டு சாகா நெறியில் எவ்வளவு காலம் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் எங்களுடைய உடல் உளம் உயிர் எங்கள் உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் மரணம் என்பது இன்றைக்கும் வரத்தான் போகிறது ஆனால் சாகா நெறியில் என்று இங்கே சொல்லப்பட்டது எதுவென்றால் இந்த உடலுக்கு பிறகும் எங்களுடைய வாழ்வினுடைய பெருமையும் நோக்கமும் சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமை பொருந்திய நிலை சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் இச்சகம் என்று சொன்னால் ஜகம் பூமி இச்சகம் என்று சொன்னால் இந்த பூமி வாழ இன்னருள் தாதா இச்சகம் என்றால் இன்னொன்று இச்சகம் பேசி தெரியாதே என்று சொல்கிறது அதாவது தேவையற்ற ஆசை வார்த்தைகளை சொல்லித் திரிதல் அது வேறொரு பொருள் இது இச்சகம் என்றால் இச்சகம் ஜகம் இந்த உலகம் வாழ இந்த பூமி நன்றாக வாழ இன்னருள் தாதா என்று அருமையான ஒரு தமிழிலே இருக்கின்ற சனீஸ்வர பெருமானை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நல்ல ஒரு பாடல் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவுன்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா என்று கேட்கின்ற அந்த அருமையான பாடல் அதுபோல இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன பெருமானை வழிபடுவதற்கு எத்தனையோ செய்திகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை செய்திகள் சனீஸ்வர பெருமானுக்கு அன்னதானத்திலே மிகுந்த பிரியம் வைத்தவர் அவருக்கு உணவிட்டு வழிபடுவது அவருக்கு அவருடைய வாகனம் ஆகிய காகத்திற்கு உணவிட்டு வழிபடுவது இவையெல்லாம் அவருக்கு மிகப்பிரியமானது பிரியமானது அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகிறோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பா என்று இன்னொரு பெருமானுக்கான ஒரு பிரார்த்தனை பாடல் தன்னுடைய அடியவர்களுக்கு அன்னதானமிட்டு வழிபடுகின்ற பொருளு அதிலேயும் அந்த அன்னதானத்திலே ஒரு எள்ளுருண்டையாவது ஒன்று இருக்க வேண்டும் எள்ளிலே செய்த ஏதாவது ஒரு பலகாரம் இருக்குமாக இருந்தால் அது பெருமானுக்கு மிகுந்த பிரியத்துக்குரியது அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் நமக்குத் தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் சனி ஒருவருடைய சாதகத்திலே நல்ல இடத்திலே வருமாக இருந்தால் சனியினுடைய கருணை இருக்குமாக இருந்தால் சனீஸ்வரப் பெருமானுடைய பிரியத்துக்கு உள்ளானவர்கள் மன்னாதி மன்னர்களாக மிகச்சிறப்பாக வாழுகின்ற பெருமையை உடையவர்களாக இருப்பார் வந்துடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்தபோதும் இனிய நாளாக மாற்று என்று பெருமானை வழிபட்டால் துயரம் நீங்கிவிடும் வாழ்க்கையிலே வசந்தம் ஏற்படும் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிடுகின்ற பெருமையும் கருணையும் சனீஸ்வரம் பெருமானுக்கு தனித்துவமாக உண்டு மந்தனாம் காரிநீலா மந்தன் என்றால் மெதுவாக போகிறவன் நீலா என்றால் அவனுடைய குடும்பத்தின் சிறப்புகளை இங்கே இணைத்து சொல்லி மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்களீசா நாங்கள் சொல்லுகின்ற சனீஸ்வரா சனீஸ்வர பெருமானே உன்னுடைய கவசமாகி எங்களை காப்பதற்கு உனக்கு இருக்கின்ற அந்த பாடலுக்கு கவசம் என்று பெயர் அது உனக்கு கவசமல்ல எங்களுக்கு கவசம் மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனியன்னும் எங்களீசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்தபோதும் இனிய நாள் மாற்று என்று அருமையான முறையிலே இந்த பெருமானை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் பிரண்டாபதி அபிராமியம்மன் ஆலயத்திலே நடமாடும் தெய்வமாகிய அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தங்களுடைய தன்னுடைய புத்திருக்கரங்களால் எமக்காக இயற்றுகின்ற நவக்கிரகத்துக்கு அயலிலேயே அந்த கும்பம் அமைத்து யாகம் அமைத்து தன் கரங்களினாலேயே மூன்று நாள் முன்னுக்கே தொடங்கி யாக பூசைகள் யாக அவிசுகள் இட்டு நவகும்பம் இட்டு அதிலேயும் சனிக்கு பிரதான கும்பம் வைத்து அவர்கள் செய்கின்ற அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் எம்மை சனீஸ்வரனுடைய பிடியிலே இருந்து காப்பாற்றும் என்று சொல்லி அன்னையின் அடிபணிவோம் அன்னையின் அருளைப் பெறுவோம் நன்றி வணக்கம்